வளமோடு வாழ்வோம், நலமோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவங்க யூடியூப் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவத்தை கடைக்கூடி மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். அழிஞ்சிக்கிட்டு இருக்க நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தை காப்பாற்றுறதுக்காக உண்டாக்கப்பட்ட சேனல் தான் இது. இயற்கை மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனசு அப்படின்னா என்ன, அது வந்து எத்தனை ஜிபி அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா எவ்வளோ விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறோமே, இதுக்கு ஏதாவது ஒரு வரைமுறை இருக்கா, இவ்வளோதான் கெப்பாசிட்டி தாங்குமா தாங்காதா? ஏன்னா சில பேர் மனசு தாங்கலன்னெலாம் வந்து தற்கொலை பண்ணுறாங்க, குடும்பத்தில் சண்டைலாம் வருது, அப்போ அந்தளவுக்கு ஓவரால் மெமரி ஃபுல்லாகிடுச்சோ அப்படின்லாம் கூட நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், அதாவது மனசை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஜிபி அப்படின்னு கிடையாது, ஆனால் ஃபோல்டர் எத்தனை ஃபோல்டர்னு ஒரு நம்மளுடைய கணிப்பு ஒன்று இருக்குது. ஏன் ஜிபி கிடையாது அப்படின்னா, மனசுனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச விஷயம் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணும், பிடிக்காத விஷயத்தை எதுவுமே ரெக்கார்ட் பண்ணாதுங்க. இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஒரு ரெண்டு மூணு பேரை பஸ்ஸில் ஏற்றி விடுவோம், ஒரே ரூட்டில் அனுப்பிச்சி விடுவோம், ஒரே பக்கம் பார்த்து உட்கார வைப்போம். ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் மூணு பேரே அந்த பஸ்ஸை விட்டு இறக்கி, நீங்கள் மூணு பேர் என்ன பார்த்தீங்கன்னு கேளுங்களேன், மூணு பேருமே மூணு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சோ அதை தான் பார்த்துருப்பாங்க, அதுதான் அவங்க மனசில் பதிவாயிருக்கும். ஆனால் அவங்க போகிற பாதையில் எல்லாமே இருந்திருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும், ஒரு ஹோட்டல் இருந்திருக்கும், ஒரு துணிக்கடை இருந்திருக்கும், ஒரு நாகடை இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணாங்களா, எல்லாத்தோட பேரையும் படித்தாங்களா, எதையுமே நம்ம கணிக்க முடியாது. ஆனால் மூணு பேரையும் கூப்பிட்டு கேட்டு பார்த்தோம்னா மூணு பேரும் வேறு வேறு விஷயத்த தான் பார்த்தா சொல்லுவாங்க. ஆனால் மூணு பேர் பார்த்ததுமே இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, எந்த விஷயத்தை நமக்கு பிடிச்சிருக்குதோ, எவ்வளோ பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக மனசில் ரெக்கார்ட் பண்ணிக்குவோம், பிடிக்கல அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அதனால் மனசை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஜிபி கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்லாம் கிடையாது. பிடிச்சது பிடிக்காதது இந்த மாதிரி விஷயந்தான். ஆனால் ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு டைப்பு ஃபோல்டர் இருக்குங்க மனசில், அது என்னென்னு அதை மட்டும் பார்ப்போம். அதாவது கான்சியஸ் அப்படின்னு ஒன்று, சப்கான்சியஸ் ஒன்று, சூப்பர் கான்சியஸ் ஒன்று, மூணு டைப்பான ஃபோல்டர் இருக்குது. அது என்ன, கான்சியஸ் அப்படின்னா சாதாரண பதிவுகள், கான்சியஸுங்கிறது. சப்கான்சியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆழ்மன பதிவுன்னு வச்சுக்கோங்க. மூணாவது சூப்பர் கான்சியஸ்னால் சிறப்பு பதிவுகள். இப்படி இந்த மூணு டைப்பான ஃபோல்டர் சிஸ்டம் தான் இருக்குது. இந்த மூணில் எந்த மெசேஜ் போய் எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இதை ஒரு சும்மா உதாரணமாக பார்ப்போம். அதாவது ஒருத்தர் உதாரணமாக ஒரு ஏப்ரல் ஒன்றாந்தேதி ஒருத்தர் ஒரு மதியம் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கிறாரு. இதை ஒன்றாந்தேதி கேட்டால் சொல்லுவார், ரெண்டாந்தேதி கேட்டாலும் சொல்லுவார். நீங்கள் அதே ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா மறந்துருப்பார். ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண பதிவு தான், கான்சியஸ் மைண்டில் தான் பதியும் அது. அதே நாள் இவர் மதியானம் சாப்பிட்டு முடித்தோடனே ஒருத்தன் அவர் அங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சுருந்தான்னு வச்சுங்களேன், அவர் மனசில் கண்டிப்பாக பதிஞ்சிருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த ஏப்ரல் 30ஆம் தேதி நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டதையும் சொல்லுவார், அவன் உதச்சதையும் சொல்லுவார். இது ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசுனது என்னென்னா, சாப்பிட்டது பதியில 30ஆம் நாள் கேட்டால், ஆனால் அன்றைக்கி அதோட சேர்த்து அவர் அடி வாங்கினது பதிஞ்சிருக்கு அப்படின்னா, அவருடைய மனசு என்னென்னா எதை எந்த ஃபோல்டரில் பதிய வைக்கணும்னு கரெக்டாக தெரியும். சாதா சாப்பாடு விஷயத்தை பதிய வைக்காது, ஆனால் ஒருத்தன் அடி வாங்கினதை பதிய வச்சுருக்கோம். அப்போ அது பார்த்தீங்கன்னாக்க சப்கான்சியஸ் மைண்ட்லேயும் பதிவாகிடும். இதுதான் வித்தியாசம். சரி, சூப்பர் கான்சியஸ் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நிரந்தரமான விஷயங்கள் எல்லாமே சூப்பர் கான்சியஸில் இருக்கும், தேவைப்பட்டால் மட்டும்தான் வெளியில் வரும். உதாரணமாக ஒரு காந்தி இறந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதை வந்து அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டிய வேலை இருக்காது. இது பார்த்தா வந்து சூப்பர் கான்சியஸ் மைண்டில், அதாவது சிறப்பு பதிவுகளில் இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்திருப்பார், ஒரு பாட்டி இருந்திருப்பாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்சியஸ் சப்கான்சியஸ் ரெண்டு மைண்ட்லேயுமே சேவ் ஆகாது. சூப்பர் கான்சியஸ்னு மூணாவது ஃபோல்டரு, அதுதான் டீப்பான ஃபோல்டரு. அதுலேருந்து தேவைப்பட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் வரும், இல்லைன்னா அதுலேயே இருக்கும். ஆனால் இந்த முதல் இதை அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வரும் போகும், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இந்த சப்கான்சியஸ்ன்றது பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது டக்குன்னு தேடி எடுத்துடலாம். சில இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள், வருத்தங்கள், சோகங்கள், நன்றிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து சப்கான்சியஸ் மைண்டில் தான் பதிவாகும். ஆனால் சில விஷயங்கள் யாருக்கு மாற்றி பதிவாகுதோ அவங்கள தான் நம்ம வந்து ஒரு மனநோயாளி மாதிரி பார்க்குறோம். அதாவது கான்சியஸ் மைண்டில் பதிவாக வேண்டியதோ, இல்லை சப்கான்சியஸ் மனசில் பதிவாக வேண்டியதோ, இல்லை சூப்பர் கான்சியஸில் பதிவாக வேண்டியதோ மாறி மாறி பதிவாகிடுச்சுன்னா அவங்கள தான் நம்ம ஒரு மனநோயாளி மாதிரி பார்க்குறோம். உதாரணமாக ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம சினிமாலாம் பார்த்த விஷயந்தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், காந்தி இறந்துட்டார் அப்படிங்கிறது வந்து சூப்பர் கான்சியஸில் இருக்கிறது, அதாவது கடைசி ஃபோல்டராக தான், அதுலேருந்து தேவைப்பட்டால் எடுத்தால் போதும். ஆனால் அது வெளியில் அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் மணலில் பாதித்தவங்களை அடிக்கடி கேட்டு பாருங்கள், காந்தி செத்துட்டாரா, காந்தி செத்துட்டாரான்னு கேட்டே இருப்பான். என்ன பிரச்சனைனா, சூப்பர் கான்சியஸில் பதிய வேண்டியது அவனுக்கு வெறும் கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சிருச்சு, அதாவது அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளில் பதிஞ்சு போயிடுச்சு, அந்த ஃபோல்டரில் பதிஞ்சு. அந்த மாதிரி இந்த மூணு விதமான ஃபோல்டர் இருக்குது நம்ம உடம்புல, மனசில். அதனால் ஜிபி எத்தனை கெப்பாசிட்டிங்கிறதுல இந்த மூணு விதமான ஃபோல்டர் தான்.
சரி இதில் மாறி மாறி பதிஞ்சிடுறோம், இதை எப்படி அடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மனசை எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபோல்டர் கரெக்டாக எந்த மெசேஜும் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண முடிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இரவில் தூக்கம் இல்லாதவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் நைட்டில் படுத்து ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாமாங்க. என்ன பிரச்சனைனா எந்த ஃபோல்டரில் எந்த மெசேஜ் போய் ஸ்டோர் ஆகணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுது. அதனால் தூங்குகிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து தூங்குங்க. நீங்கள் உட்காந்து தூங்கினாலே உங்களுடைய எந்த விஷயம் எந்த ஃபோல்டருக்கு போகணும்னு கரெக்டாக மனசை அடுக்கி வச்சிடும். அதுக்கப்புறம் நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். இது உங்களுக்கு அநேகமாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் நைட்டில் நமக்கு வந்து தூக்க வர மாட்டேங்கிறது, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன் டக்குன்னு தூங்கினா ஒரு முதலாளியால் சரியாக தூங்க முடியல. என்ன காரணம்னா வேலைக்காரனுக்கு மன உளைச்சல் கிடையாது, முதலாளிக்கு மன உளைச்சல் அதிகமாக உண்டு. காரணம் என்னென்னா அவருடைய குடுக்கலாங்களாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், வெளி விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மட்டும் குழப்பி வச்சிருப்பாரு. அப்போ அவர் படுத்து கொஞ்சம் நேரம் இந்த ஃபோல்டர் அலைன்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் அந்த மனசு தூங்க விடும். அந்த மாதிரி இந்த மூணு விஷயம் இருக்குது. இது கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.